Hi friends, welcome to Vedha Fish Shop. So இன்னைக்கு வந்து நம்ம வந்து பவுல்ல வந்து எப்படி செட் பண்றது ஃபிஷ் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து நிறைய அக்வேரியம் ஷாப்பில் பார்த்துருப்போம். பவுல் வந்து நிறையா வந்து வச்சுருப்பாங்க, உள்ள ஃப்ரண்ட்டில் வந்து ஷோகேஸ்க்கு நிறையா வச்சுருப்பாங்க, டிஸ்பிளேக்கு நிறையா வந்து பவுல் வச்சுருப்பாங்க. நிறையா படத்துலேயும் சரி நிறைய இடத்துல பவுல் தான் மெயினான ஒரு விஷயமாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் நிறைய அக்வேரிஸ்ட் அதாவது ஹாபியிஸ்ட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பவுலில் வந்து நீங்கள் வந்து ஃபிஷ் வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறோம். ஈவன் நானே வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பவுல் வந்து செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பவுல் செலக்ட் பவுலில் மீன் வளர்க்காதீங்க அப்படின்ற காரணம் எந்த மீனையுமே பவுலில் வளர்க்காதீங்க அப்படின்றது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக இந்த ஹாபிக்குள்ளே வர்றவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நிறையா வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ஏன்னா அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறனால. ஸோ பவுலில் வந்து மீன் வந்து நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னதுமே என்ன பண்ணுவாங்க, கோல்டு ஃபிஷ், கொய், இந்த மாதிரி கலர் கலராக ஏஞ்சல், இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம பவுலில் தூக்கி போடுவோம் சொல்லி சின்ன பவுல் அதுக்குன்னு ஒரு மீன் மட்டும் வாழ்கிற அளவுக்கு ஒரு பவுல் வாங்கி அதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி என்ன பண்ணுவாங்க, அந்த மீன் எடுத்து போட்டு பவுலை ஊற்றி கழுவி வச்சு மறுபடியும் அந்த மீனை போடுறாங்க. இப்படியே மீனை போடுவாங்க போது அது மீனுக்கு டார்ச்சர் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பவுலில் வந்து ஒரு பவுலில் தான் வந்து செட் பண்ண போகிறோம். பவுலில் ஒரு ஃபிஷ் வைக்க போகிறோம், அதை எப்படி செட் பண்ணலாம், நீட்டாக எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ, சரிங்களா? ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 8-inch பவுல். இந்த 8-inch பவுல் வந்து ஆவரேஜாக ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் கிடைக்கும், சரிங்களா? நீங்கள் வாங்கிக்கிறது கண்ணாடி பவுல் வாங்குங்க, சரியா? அந்த இப்போல்லாம் பிளாஸ்டிக்லலாம் பவுல் வருது, அந்த பிளாஸ்டிக் பவுல் வாங்காதீங்க, கண்ணாடியிலே வாங்கிக்கோங்க. கண்ணாடியில் உங்களுக்கு திக்னஸ் கூட கூட அந்த பவுலோட ரேட்டு கூடும். இது வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கிறது, இது வந்து 150 ரூபா வரைக்கும் வாங்கலாம். இதை இதே திக்னஸ் கூடுது அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பவுலு அப்படின்னா வந்து 200 ரூபா 250 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போக்கி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு திக்னஸ் கம்மியாக இருக்கிற பவுல் தான் என்கிட்ட இருக்குது, இதை எடுத்துருக்கேன் நான். இது வந்து 8-inch பவுல். இந்த 8-inch பவுலில் நான் என்ன ஃபிஷ் போட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்டா தான் போட போகிறேன், சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் போல் வந்து அக்வாரியம் சாயில் எடுத்திருக்கேன். இது எதுக்கு இந்த அக்வா சாயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் மண் இல்லை மித்த விஷயம்லாம் தண்ணியில் கரைஞ்சிரும், ஆனால் இது தண்ணியில் கரையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கலராகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த அக்வாரியம் சாயில் எடுத்திருக்கேன். பெரும்பாலும் இந்த சாயில் வந்து பிளான்டட் டேங்குக்கு வந்து மேலே ஒரு லேயராக கவர் பண்ணுற லேயருக்கு வந்து இந்த சாயில் வந்து போடுவாங்க. ஸோ இதை எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் கருப்பு கலர் கல் எடுத்திருக்கேன், இதுவுமே கொஞ்சம் அளவுக்கு டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ பிளாக் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ, உங்களுக்கு உங்களோட டேங்கை எப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். இதே நான் ஒரு 12-inch பவுல் எடுக்கிறேன் அப்படின்னா, அதோட பெரிய பவுல் எடுக்கிறேன்னா, அந்த மாதிரி உள்ள சின்ன ஒரு வீடெல்லாம் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நம்ம இந்த சின்னுண்டு இந்த வீடை வந்து வைக்கலாம். வச்சா ஆனால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவே பாதி இடத்த அடைச்சிரும், மீன் வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து இடம் இருக்காது. இதை விட சின்ன பொம்மையாக இருந்தாலும் வைக்கலாம். ஆனால் நீங்கள் இதே இது கொஞ்சம் பெரிய போல் எடுத்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சுக்கலாம், பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். இதிலே நடுவில் இந்த ஓட்டை இருக்கிற பொம்மைலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் மீன் உள்ளகெல்லாம் போயிட்டுலாம் வரும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், சரியா? அதோட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி சாண்ட் பாக்கெட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நைல் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அக்வாரியம் காலையே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிஷன் பண்ணி ட்ரீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த சாயிலை. நீங்கள் டேரெக்டாக இதை அப்படியே எடுத்து உள்ளே வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பாக்கெட் போகலான்ட்ருக்கேன், கொஞ்சம் போல் பேஸ் லேயர் மட்டும் இந்த சாண்ட் வந்து போகலான்ட்ருக்கேன், அடுத்த லேயரில் மிச்சம் இதெல்லாம் போட்டுக்கலாம். என்றைக்குமே வந்து ஒரு டேங்கை நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து அது பவுலாக இருக்கட்டும் இல்லை வந்து அக்வாரியமாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணும்போது ஓரளவுக்கு மட்டும் லேயர் வந்து அதில் ஏற்றுங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பவுலை வந்து டெக்கரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாதி பவுலுக்கு வந்து ஸ்டேனு அந்த சாண்டு ஸ்டோனு இதே வந்து போட்டுருவாங்க, மீனுக்கு வந்து இடமே இருக்காது. நீங்கள் பவுலில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அதுக்கான அந்த கோடு கொடுத்துருப்போம், அந்த கோடு வரைக்கும் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மண் போடணும், அந்த டெக்கரேஷன் போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ நான் இப்போ வந்து இதில் வந்து சாண்டு வந்து இப்போ போட்டாச்சு. சரி, ஓகே, இப்போ வந்து பவுலில் வந்து நான் வந்து ஃபிஷ் வளர்க்குறேன், அப்போ வாட்டர் சேஞ்ச் வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, வாட்டர் சேஞ்ச் வந்து ஒரு 3-4 நாளைக்கு ஒருக்கா பண்ணலாம். அது வந்து ஒரு 30% 40% வாட்டர் சேஞ்ச் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், அதிகமாக வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
ஏன்னா இதில் நம்ம போட போகிறது பீட்டா தான் போட போகிறோம், பீட்டா வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வேஸ்ட்டு போடாது அப்படிங்கிறனால கம்மியாக வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பவுலில் வந்து நான் டெக்கரேட் பண்ணி போடுறோம் அப்படின்றக்காண்டி கோல்டு கொய்யெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது அந்த இதெல்லாம். ஸோ இதுவுமே நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். சரி இது தான் போட போகிறேனே, கீழே ஏன் மண் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா இந்த இந்த சாண்டோட ரேட்டு கூட அந்த சாண்ட் அந்த மண் வந்து ரேட்டு கம்மி. இது நீங்கள் மண்ணை வந்து நீங்கள் வந்து அலசியும் போட்டுக்கலாம். ஏன்னா இதை நான் இப்படி உயரமாக வைக்கும்போது எனக்கு இந்த லேயரும் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா தெரியும் சரிங்களா. இதில் ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டோனை வந்து போட போகிறேன். இந்த ஸ்டோனை வந்து எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள், இதை வந்து ஒரு ஓரத்தில் மட்டும் போடுறேன் சரியா. ஏன்னா எப்போவுமே நம்ம பவுலில் வந்து டிரான்ஸ்பரன்சி நமக்கு நிறையா இருக்கணும், அதாவது நம்ம பண்ணுற டெக்கரேஷன் எல்லாம் நமக்கு நிறையா தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் சைடாக ஒரே பக்கமாக பண்ணுறது, அதாவது இந்த ஓரமாக அப்படி மேலே ஏற்றி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் பண்ணுற டெக்கரேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஏன்னா லேயர் லேயராக லேயர் லேயராக போட்டு போகும்போது நம்ம பண்ணுற டெக்கரேஷன் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ கல் நான் போட்டேன். ஓகே இப்போ ஒரு லேயர் மண் போட்டிருக்கேன், ஒரு லேயர் அக்வா சாயில் போட்டிருக்கேன், ஒரு லேயர் வந்து கல் வந்து போட்டாச்சு சரியா. ஓகே இப்போ நான் என்னோடய ஃபிஷ்ஷை வந்து நான் பவுலில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுட்டு வந்து நான் எப்படி போடணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஃபீட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது நிறையா சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நேரமெல்லாம் தோன்ற நேரமெல்லாம் அதுக்கு வந்து ஃபுட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா அது வந்து டேங்க்கையும் ஸ்பாயில் பண்ணிடும், உங்களோட ஃபிஷ்ஷையும் ஸ்பாயில் பண்ணிடும். நிறைய பேர் கஸ்டமர் வந்து வர்ற கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் அந்த ஃபிஷ்ஷு நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு நல்லா சாப்பிடுது சார், அது நான் அது பக்கத்தில் போகிறப்பெல்லாம் ஃபுட்டு வேணும் ஃபுட்டு வேணும் கேட்குது, அதனால் நான் ஃபுட்டு போட்டுகிட்டே இருக்கேன் சார், நல்லா சாப்பிடுது சார் அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க. நம்மளே வந்து நினச்ச நேரம்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருந்தால் அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டிதான், அது பின்காரத்தில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷுக்குமே, எப்போ பார்த்தாலும் நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சாப்பிட்ற வேலையை மட்டும்தான் பார்க்கும், நீந்தாது எதுவும் செய்யாது, ஒரு ஓரத்தில் போய் அப்படியே படுத்துரும். ஸோ ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போடுங்க, ஒரு வேளை போடுங்க சரிங்களா, காலையில் ஒரு வேளை போடுங்க, நல்லா போடுங்க, ஒரு வேளை எவ்வளோ வேணால் போடுங்க, நல்லா ஃபுல்லாக சாப்பிடட்டும், திருப்பி அது செமிக்கிற வரைக்கும் அது நீந்தட்டும் சரிங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதுக்கு நீந்துறதுக்கான இடம் ரொம்ப 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 கம்மி, இங்கிட்டு போகும் இங்கிட்டு போகும் அவ்வளோதான் சரிங்களா. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை போடுற ஃபுட்டே வயிறு நிறையா இருக்கும், அது வந்து ஜீரணித்து ஃபுல்லாக வெளியாக இருக்கு, ஒரு நாள் ஆகும் அது நீந்துறதுக்கு. இதே இது ஒரு நாலடி தொட்டி அதில் வந்து ரெண்டே ரெண்டு மீன் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் நாலு வேளை கூட அதுக்கு ஃபுட்டு போடலாம் புரியுதுங்களா. அப்போ இங்கே எங்கே மாறுபடுதுன்னு பாருங்கள், தொட்டியோட நீளம் எவ்வளோ இருக்குது, அந்த மீன் எவ்வளோ தூரம் நீந்துது, எவ்வளோ வேலை பார்க்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபுட்டு போடுறோம். சின்ன பவுலில் வைக்கும் போது ஃபுட்டோட அளவை குறைச்சிடணும், அப்போ தான் ஃபிஷ்ஷும் உயிரோடு இருக்கும், நம்மளோட டேங்க்கும் ஒழுங்காக வந்து இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்கரேஷன் பண்ணிடுவோம். இதை வந்து வழக்கமாக வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு எல்கேஜிலலாம் வந்து இந்த ட்ராயிங் சொன்னோடனே வரையும் பார்த்துருக்கீங்களா, ரெண்டு பக்கம் ரெண்டு தென்னை மரமும் நடுவில் ரெண்டு மலையும் வைக்கிற மாதிரி, அது மாதிரி இந்த பக்கத்து இந்த பக்கத்து ஒரு தென்னை மரமும் அந்த பக்கத்து ஒரு தென்னை மரமும் வைக்கிறேன். ஓகே ஸோ இங்கிட்டு ஒரு செடி அங்கிட்டு ஒரு செடி வச்சாச்சு, கொம்பு மாதிரி ரெண்டு பக்கமும், இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து சும்மா ஒரு சாம்பிளாக நம்ம வந்து ஒரு டெக்கரேஷன் வந்து இதுலேருந்து பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே நீங்கள் லைவ் பிளான்ட்டும் வைக்கலாம், மிச்சம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க குளத்துலேயோ ஏரியிலையோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறத நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் நேரம் சரிங்களா. அங்கே நேச்சுரலாக எப்படி இருக்குது, கல்லுலாம் எப்படி அமைப்பில் இருக்குது அப்படின்ட்டு, அதே மாதிரி அமைப்பு உங்கள் வீட்டுக்கு வந்து நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற கல்லை எடுத்துகிட்டு வாங்க, சின்ன சின்ன கல் எடுத்துகிட்டு வாங்க, அந்த அமைப்பு எப்படி இருக்குது, மேடாக இருக்குது, கீழே பள்ளமாக தண்ணி இருக்குது அப்படின்னா அதே மாதிரி செட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு தண்ணியை வச்சு மேலே எனக்குள்ளே கல் இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து தண்ணியை நிரப்பி நம்ம வந்து ஃபிஷ்ஷை விட்டுறலாங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் தண்ணியை ஊற்றுறதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது சரிங்களா. ஓகே இப்போ இதில் வந்து தண்ணி ஏற்கனவே இருக்கிற அக்வாரியம் மோட்டர்லேருந்து எடுத்து ஊற்றுங்க. நான் இதில் எப்படி தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு இதில் படுற மாதிரி தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா டைரெக்டாக அப்படியே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா
செஞ்சு வச்சுருக்க செட்டிங்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இதில் அதிகபட்சமாக எவ்வளோ பிடிக்கும், ஒரு 2 கப்பு தண்ணி பிடிக்கும் இல்லை ஒரு 3 கப்பு தண்ணி பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ அதை பொறுமையாக இந்த மாதிரி ஊற்றிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொல பொல ஊற்றிடுறாங்க. இப்போயே வந்து காவாசி நிறைஞ்சிருச்சு. அந்த ஒரு பக்கம் வச்ச தென்னை மரம் கீழே விழுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய செட்டப்லாம் இல்லை அப்படின்னாலுமே, சிம்பிளாக ஒரு ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் நம்ம இங்கே அதில் வச்சுருக்கோம். ஏன்னா பவுலுக்குள்ளே வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இந்த நிறைய இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, க்ளோஸ்டு டெரேரியம் வாங்க, ஓப்பன் டெரேரியம் வாங்க, இன்னும் என்னென்னமோ இருக்குங்க, நிறைய இருக்குங்க. அதெல்லாம் வந்து அதை மட்டும்தான் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு செடி வளர்த்து நான் புல் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக வைக்க போகிறேன் அப்படின்னா அந்த பவுலில் செடி மட்டும் தான் வைக்கலாம், மீன் வைக்க முடியாது. நான் இதையும் வைக்க போகிறேன் அதையும் வைக்க போகிறேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நிறையா இந்த அக்வேரியம் சேனல்லாம் பார்ப்பீங்க இல்லைங்களா, நான் வந்து உள்ளக்க வந்து பிளான்டட் வச்சு ஃபுல்லாக பிளான்ட்டாக வைக்க போகிறேன்ட்டு. அது செடி வளர்க்குறதுக்குன்னு இருக்கிற தொட்டி, அது மீன் வளர்க்குறதுக்கு இருக்கிற தொட்டி கிடையாது, செடி வளர்க்குறதுக்குன்னு இருக்கிற தொட்டி. அதில் செடி மட்டும் தான் வளர்க்க முடியும், சரியா? ஓகே, இப்போ இதில் ஃபிஷ்ஷை விட்டுறலாமா? ஒரு நல்ல ஃபிஷ்ஷாக க்ரௌண்டேலாம் எடுத்து விடலாம். விட்டு உடனே என்ன பண்ணும் அப்படின்னா போய் ஒளிஞ்சுக்கிடும். என்னென்ன இருக்குது உள்ளக்க தொட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்படியே செக் பண்ணி பார்க்கும். அந்த வந்து பார்க்குது பாருங்க, அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும். ஆக்சுவலாக நம்ம பவுலில் இருக்கிறனால நீங்கள் நம்ம கேமரா வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கான்வெக்ஸாக தான் தெரியும். ஸோ இதுக்கு ஒரு லைட்டிங் போட்டுக்கலாம், சின்ன லைட்டிங் போட்டுக்கலாம், அப்பப்போ லைட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ பவுலில் செட் பண்ண ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பவுலில் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறது ரைட்டாக தப்பா அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு வேடா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தாராளமாக நீங்கள் வந்து பவுலில் வந்து செட் பண்ணலாம், ஆனால் மீன் நீந்துறதுக்கு நல்லா இடம் இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். ஒன்றே வந்து கேட்பீங்க, நீங்கள் பின்னாடி அவ்வளோ பீட்டாக வச்சுருக்க அதெல்லாம் நீந்துறதுக்கு இடமா இருக்குது அப்படின்ட்டு. அது நிறைய வகையில் நான் சொல்லியிருக்கேன், அது வந்து நம்ம வந்து சேல்ஸுக்காண்டி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ நீங்களும் வீட்டில் அதே மாதிரி கொண்டு போய் இதே இடத்துல வந்து வச்சிடாதீங்க, கொஞ்சம் பெரிய இடமா கொடுங்க. ரெண்டாவது, நிறைய பேர் சொல்கிறாங்க பீட்டாக்கு வந்து நிறைய பெரிய ஸ்பேஸ் கொடுக்கணும், ஒரு அடி டேங்காக கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு. பீட்டாக்கு உயரம் கம்மியான டேங்காக கொடுங்க, உயரம் அதிகமான டேங்காக கொடுக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ நீளமான டேங்க் வேணால் கொடுங்க, ஆனால் உயரம் கம்மியான டேங்காக கொடுங்க, சரிங்களா? ஏன்னா பீட்டா எப்போவுமே மேலே வந்து ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய ஒரு ஃபிஷ், ஏன்னா அதுக்கு இருக்கிறது வந்து லேப்ரின் தார்கன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே வந்து ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய ஃபிஷ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஹைட்டான டேங்க் கொடுத்தீங்கன்னா அடிக்கடி மேலே வந்து 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 எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹைட்டு கம்மியான டேங்காக கொடுங்க, சரிங்களா? அது வந்து கொஞ்சம் சிரமப்படாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வந்து நம்ம வந்து பிளான்ட் வந்து கிவ்வே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்காதவங்களுக்கு, இன்னும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்மளோட போன வீடியோ போய் பாருங்கள், நம்மளோட வெப்சைட்டில் இருக்க பிளாக் வந்து படிங்க. ஸோ இந்த வார எண்டில் வந்து நம்ம எண்டுக்குள்ளே வந்து நம்ம அந்த கேள்வி வந்து கேட்போம். ஏன்னா இது எதுக்காக நம்ம வந்து நம்ம நீங்கள் போய் பிளாகை படிங்க அதை படிங்க இதை படிங்கன்னு சொல்லணும்னா, நீங்கள் ஃபிஷ்ஷு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை அந்த விஷயத்தை நம்ம உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக நம்மளோட வேலை. ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வற்புறுத்தியாத அவங்கள வந்து நம்ம அதை படிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு அது நாலேஜ் இருக்கும். என்றைக்கா ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷை பற்றி யாராவது ஒருத்தர் கேட்கும்போது இது இப்படி பண்ணாது இப்படி பண்ணு அப்படின்னு, எங்கே இந்த மாதிரி நான் அந்த ஒரு இடத்துல படித்தேன் அப்படிங்கும்போது அது வரும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம செய்ய சொல்கிறது. ஸோ பாருங்கள், பார்த்து அதை வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.